உங்கள் மேலே நிறைய பேர் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சில சமயத்தில் உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இருக்காது. என்னால் இதை பண்ண முடியாது, எனக்கு தகுதி கிடையாது, நான் அந்த அளவுக்கு லாய்க்கு கிடையாது, அவன் அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி கிடையாது, அவங்க அளவுக்கு நான் அழகு கிடையாது, திறமை கிடையாதுன்னு உங்களை பற்றி நீங்களே உங்கள் மேலே குறை சொல்லிக்கிற நிறைய நாட்கள் ஏற்படலாம். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, இல்லை நம்பிக்கை முந்தி இருந்தது அளவை விட குறைஞ்சிருக்கு, இல்லை குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னாக்கா, இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு ஆறு விதமான பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறேன். உங்கள் மேலே நம்பிக்கை குறையும் போது இந்த ஆறு பாயிண்ட்ஸை நீங்கள் ரிமெம்பர் பண்ணும்போது, ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது உங்கள் மேலே நிச்சயமாக நம்பிக்கை ஏற்படும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக் சைடெக் டெம்பிள் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் உங்கள் மேலே நம்பிக்கை குறைஞ்சி போச்சுன்னா நீங்கள் ரிமெம்பர் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்றதான் பார்க்க போகிறோம். முதல் விஷயமாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, உங்களை பற்றி நீங்கள் ஒரு ஒப்பீனியனுக்கு வரீங்க இல்லையா, நான் ஒரு அன்லக்கி, நான் ஒரு வேஸ்ட்டு, நான் ஒரு யூஸ்லெஸ்ஸு, நான் திறமை இல்லாதவன், எனக்கு அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு நீங்கள் ஒரு அபிப்பிராயத்துக்கு வரீங்க இல்லையா, உங்களுடைய அபிப்பிராயம் உண்மையாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுடைய அபிப்பிராயம் உண்மையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அர்த்தம் இல்லை. மற்றவங்க சொல்கிற அபிப்பிராயமும் உங்களை பற்றி அபிப்பிராயமும் உண்மையாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்களே உங்களை பற்றி நினைக்கிற ஒரு விஷயம் உண்மையாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் அதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை அப்படியே விட்டுடலாம். ரெண்டாவது விஷயம், சார் நான் வந்து இன்னும் பெரிய அளவில் முன்னேறலை, இன்னும் வளர்ச்சி அடையலை, வயசு மட்டும் போயிட்டு இருக்கு, என் கூட இருந்தவங்க எல்லோரும் நிறைய பேர் வந்து முன்னேறிட்டாங்க, ஆனால் வந்து என்னால் இன்னும் ஒரு வெற்றி அடைய முடியல, வெற்றிக்காக போராடிட்டுருக்கேன், வளர்ச்சிக்காக போராடிட்டுருக்கேன் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, வளர்ச்சி க்ரோத் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, முன்னேற்றம் வளர்ச்சி வெற்றி இது எல்லாம் வந்து எல்லாருக்கும் சரிசமமாக ஒரே நேரத்தில் கிடைச்சிடாது, டைம் எடுக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கணும், முதல்ல டைம் எடுக்கும்ன்றதை புரிஞ்சுக்கணும். முயற்சி எடுத்த உடனே உங்களுக்கு கிடைச்சணும்னு அவசியம் இல்லை, இரண்டாம் தடவை மூன்றாம் தடவை வெற்றியிலேயே உங்களுக்கு கிடைச்சணும்னு அவசியம் இல்லை. சில சமயம் லேட் ஆகலாம், சில சமயம் பெரிய வெற்றிக்கு அடையிறதுக்கான இன்னும் நாட்கள் எடுக்கலாம். ஸோ நீங்கள் புரிஞ்சு கொண்டது என்னென்னா, உங்கள் மேலே நம்பிக்கை குறையும் போது, நீங்கள் தோல்வி அடையும் போது, வெற்றிக்கு கால அவகாசம் ஆகும், நேரம் எடுத்துக்கொள்ளும், அதற்கான நேரம் இப்போது இல்லாமல் இருக்கலாம், பின்பு ஏற்படலாம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். மூணாவது விஷயம், ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மூமெண்ட் ஏற்படுது, ஒரு சம்பவம் ஒன்று ஏற்படுது, ஒரு விஷயம் ஒன்று நடக்குது, அது உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானம், ஒரு தோல்வி, ஒரு பாதிப்பு, ஒரு இழப்பு, ஒரு லாஸ் ஒன்று ஏற்படுது, ஒரு சம்பவம் ஒன்று நடந்து போச்சு, ஓகேவா, நடந்தே போச்சு. ஸோ வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு அந்த சம்பவம் அல்லது ஒன்று அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சில சம்பவங்களை பார்த்து அல்லது அதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படிப்பட்டவர் தான், நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்காது, நீங்கள் ஃபெயிலியர் மட்டும்தான் நடக்கும், உங்களுக்கு கஷ்டம் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. சில சம்பவங்களை வைத்து கொண்டு மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் இப்படி தான் நடக்கும்னு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அதே மாதிரி நடக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு முறை தோல்வி அடைஞ்சது, சில நாட்கள் கழித்தோ சில வருடங்கள் கழித்தோ மீண்டும் அது மாறி வெற்றியாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சம்பவத்தை வெற்றி முடிவு பண்ண வேண்டாம். நல்லது விஷயம் போகலாம். உங்களுக்கு ஒரு விஷயத்தை பண்ண பயம் ஏற்படுது, ஐயோ அதை பண்ணால் அப்படி ஆகிடுமோ, இதை பண்ணிவிடும், இது பண்ணால் இது செஞ்சிருமோ அப்படின்னு ஒரு பயம் ஏற்படுது இல்லையா. பயம் படுறதுனால மட்டுமே வந்து உங்களை வந்து தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் பயப்படுறதுனால கெட்டதே நடக்கணுன்ற அவசியம் இல்லை, அது நல்லதாகவும் நடக்கலாம். இல்லை இல்லை, கெட்டது நடந்தமேனு பயம் இருக்குது, பயப்படுறீங்க, ஓகே, நெகட்டிவான தாட்ஸ் வருது, தப்பாக ஆகிடும்னு தோணுது. நீங்கள் தப்பாக ஆகிடும்னு தோன்றதுனாலையோ, தோல்வி அடைஞ்சிருவீங்கன்னு தோன்றதுனாலையோ, பயம் ஏற்படுறதுனாலையோ அது கெட்டதாகவே நடக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் பயந்தா கூட பரவாயில்ல, அதை ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ பயம் உங்களை நிறுத்திவிட முடியாது. பயப்படுவதனால் கெட்டது மட்டுமே ஏற்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். அஞ்சாவது விஷயம் பார்ப்போம். உங்களுக்குன்னு ஒரு சில தனிப்பட்ட திறமைகள் இருக்கும், அவனுடைய திறமை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், அவன் அளவுக்கு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் இருக்கலாம், அவங்க செஞ்ச விஷயத்தை உங்களால் செய்ய முடியாமல் கூட போயிருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் உங்களால் மட்டுமே செய்ய முடிஞ்ச சில செயல்கள் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும், யுனிக்னஸ் இருக்கும், அதை மற்றவங்க ஐடென்டிஃபை பண்ணாமல் போயிருக்கலாம், நீங்கள் அதை அடையாளம் காணணும். உங்களால் செய்ய முடிஞ்ச தனிப்பட்ட திறமைகள் என்னன்றதை பார்த்து அதை நீங்கள் பாராட்டணும், அதை நீங்கள் மேம்படுத்தி கொள்ள முயற்சி பண்ணணும். அந்த விஷயத்தில் நீங்கள் பெஸ்ட்டுங்க. அவனால் செய்ய முடிஞ்ச விஷயத்த வேணால் உங்களால் செய்ய முடியாமல் போயிடலாம்,
இதில் உங்களை அடிச்சுக்க ஆள் இல்லைங்க. இதில் நீங்கள் தாங்க கில்லின்னு சொல்லுவோம்ல, இதில் நீங்கள் தாங்க கில்லி, இந்த விஷயத்தில் நீங்கள் தாங்க பெஸ்ட்டு சரிங்களா. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்ணும். எதில் நீங்கள் பெஸ்ட்டோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆறாவது விஷயம், ஒரு பெரிய லட்சியம், ஒரு பெரிய கோல் ஒன்று இருக்குது. ஐயோ இவ்வளோ பெரிய கோல், இவ்வளோ பெரிய ஒரு லட்சியம், இதை எப்படி நான் செய்ய முடியும்? அதற்கான பண வசதியோ இல்லை அதற்கான சப்போர்ட்டோ என்கிட்ட இல்லையே, இதை எப்படி நான் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய டைம் நமக்கு தோண ஆரம்பிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு காலேஜில் என்ட்ரு ஆகிட்டீங்க, ஒரே எக்ஸாம்பிளுக்காக தான், ஒரு காலேஜில் என்ட்ரு ஆகிட்டீங்க, ஒரு 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 5 வருஷம் கோர்ஸ் இது நீங்கள் படிக்க போகிறீங்க, ஒரு 10 செமஸ்டர் இருக்குது. 5 வருஷத்தை நான் எப்படி படிக்க போகிறேன், இவ்வளோ 5 வருஷத்தை எப்படி முடிக்க போகிறேன்னு யோசிக்காமல் ஒரு ஒரு செமஸ்டராக நீங்கள் முடிவு பண்ணணும். அதாவது உங்களுடைய பெரிய லட்சியத்தை, கோலை சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்டெப் ஸ்டெப்பாக நீங்கள் போட்டு வச்சுக்கணும். சின்ன சின்ன கோல் கோலாக, சின்ன சின்ன கோல் கோலாக, சின்ன சின்ன லட்சியமாக நீங்கள் இதை உடச்சி 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 பிரேக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து அந்த கோலை நீங்கள் அடைஞ்சிட முடியும். ஸோ 5 வருஷம் நீங்கள் படிக்க போகிறீங்க, அதுக்கு 10 செமஸ்டர் இருக்குது. ஸோ ஒரே வெற்றியாக பார்க்காம 10 செமஸ்டராக, ஒரு ஒரு செமஸ்டராக நீங்கள் பிரேக் பண்ணி கோல் பண்ணி அதை ஒரு கோலாக வச்சுக்கிட்டு நீங்கள் அது மேலே மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாக்கா ஈஸியாக நீங்கள் சக்ஸஸை அடைஞ்சிடலாம். ஸோ ஒரு பெரிய வெற்றியை அடைய வேண்டுமானால், ஒரு பெரிய லட்சியத்தை அடைய வேண்டுமானால், அதற்கான ஸ்டெப்ஸை உருவாக்கி ஒரு ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் பிரித்து பிரித்து பிரேக் பண்ணி வச்சுட்டு அதை மட்டுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணால் ஈஸியாக ஜெயிச்சிட முடியும். ஸோ உங்கள் மேலே நம்பிக்கை குறையும் போது, அது உங்களோட பிஸ்னஸாக இருக்கலாம், ஸ்டடீஸாக இருக்கலாம், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், உங்களுடைய நீங்கள் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், ஏமாற்றப்பட்டிருக்கலாம், பிரிஞ்சிருக்கலாம், லாஸ் ஆகிருக்கலாம். ஸோ உங்கள் மேலே நம்பிக்கை குறையும் போது, மற்றவங்க எல்லாரும் உன்னால் முடியாது உன்னால் முடியாதுன்னு சொல்லும்போது கூட நீங்கள் இந்த 6 விஷயங்களை ரிமெம்பர் பண்ணும்போது அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துட முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். தொடர்ந்து சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தது அப்படின்னு நாங்கள் நீங்கள் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கு நம்பிக்கை குறைவாக இருக்குன்னு தோணுதோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிக்கும் பட்சத்தில், இந்த வீடியோக்கு நீங்கள் புதியவராக இருக்கீங்க பட்சத்தில், இந்த சேனலுக்கு நீங்கள் புதியதாக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து அடையும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.